ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12 வகுப்பு வேதிய பாடம் 12 கார்பனை சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமிலங்கள். இந்த வீடியோவிலே ஸ்டீபனின் வினை மற்றும் வினை கீட்டோன்களை தயாரித்தல், அதாவது பிடில் கிராப்ட் வினையை பற்றியும் பார்க்கலாம். முதலில் ஸ்டீபனின் வினை மூலம் எவ்வாறு ஆல்டிகைடு தயாரிக்கப்படுகிறது. ஆல்டிகைடுகளை தயாரிக்க ஸ்டீபனின் வினையானது மிகவும் முக்கியமான வினையாக கருதப்படுகிறது. அதாவது ஆல்கைல் சயனைடுகளை ஸ்டானஸ் குளோரைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் முன்னிலையில் வினைப்படுத்தும் பொழுது ஒடுக்க வினை நிகழ்கிறது. அவ்வாறு ஒடுக்க வினை நிகழும் பொழுது ஆல்கைல் சயனைடில் உள்ள கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பை பிணைப்பு முறிந்து இரண்டு ஹைட்ரஜன்களில் ஒன்று நைட்ரஜனிடமும் மற்றொன்று கார்பனிடமும் போய் சேருகிறது. இதன் மூலமாக உருவாகின்ற அந்த இடைநிலை சேர்மமானது இமீன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இமீன் ஆனது அமிலத்தின் முன்னிலையில் நீரார் பகுதிகளுக்கு உட்படுத்தும் பொழுது நீரில் உள்ள இரண்டு ஹைட்ரஜனும் இமீனில் உள்ள NH இணைந்து அமோனியாவாக நீக்கப்படுகிறது. ஸ்டீபன் வினையினுடைய முதன்மை விளைபொருளாக R பாண்ட் C பாண்ட் H டபுள் பாண்ட் O என்ற ஆல்டிகைடு கிடைக்கிறது. ஆக ஸ்டீபனின் வினை மூலமாக சயனைடுகளை ஆல்டிகைடுகளாக மாற்ற முடியும். எடுத்துக்காட்டாக மீத்தைல் சயனைடு ஸ்டானஸ் குளோரைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் முன்னிலையில் ஒடுக்க வினைக்கு உட்படுத்தும் பொழுது மீத்தைல் சயனைடில் உள்ள பை பிணைப்பு முறிவின் காரணமாக ஒரு ஹைட்ரஜன் நைட்ரஜனிடமும் மற்றொரு ஹைட்ரஜன் கார்பனிடமும் போய் சேருகிறது. ஆக இடைநிலை சேர்மமாக இமீன் கிடைக்கிறது. இந்த இமீன் ஆனது அமிலத்தின் முன்னிலையில் நீரார் பகுத்தலுக்கு உட்படுத்தப்படும் பொழுது நீரில் உள்ள இரண்டு ஹைட்ரஜன்களும் இமீனின் உள்ள NH இணைந்து அமோனியாவாக நீக்கப்படுகிறது. இந்த வினையினுடைய முதன்மை விளைபொருளாக CH3 பாண்ட் CH டபுள் பாண்ட் O என்ற அசிட்டால்டிகைடு கிடைக்கிறது. அசிட்டால்டிகைடினுடைய IUPAC பெயரானது எத்தனல் என்பதை நாம் அறிவோம். ஆக மீத்தைல் சயனைடை எத்தனலாக மாற்றக்கூடிய மிக முக்கியமான முறையாக ஸ்டீபன் முறை இருக்கிறது. எடுத்துக்காட்டு 2 கேள்வியாக பார்ப்போம். பினைல் சயனைடை எவ்வாறு பினைல் மெத்தனல் ஆக மாற்றுவார், அதாவது பென்சோல்டிஹைடாக மாற்றுவார். பினைல் சயனைடானது ஸ்டானஸ் குளோரைடு மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் முன்னிலையில் ஒடுக்க வினைக்கு உட்பட்டு பினைல் சயனைடில் உள்ள கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையே உள்ள பை பிணைப்பு முறிந்து ஒரு ஹைட்ரஜன் நைட்ரஜனிடமும் மற்றொரு ஹைட்ரஜன் கார்பனிடமும் போய் சேருகிறது. இதன் மூலமாக இமீன் கிடைக்கிறது. இந்த இமீன் ஆனது அமிலத்தின் முன்னிலையில் நீரார் பகுத்தலுக்கு உட்படுத்தப்படும் பொழுது நீரில் உள்ள இரண்டு ஹைட்ரஜனும் இமீனில் உள்ள NH இணைந்து அமோனியாவாக வெளியேறுகிறது. இந்த வினையினுடைய முதன்மை விளைபொருளாக C6H5 பாண்ட் C பாண்ட் H டபுள் பாண்ட் O என்ற பினைல் மெத்தனல் கிடைக்கிறது. இது பொதுவாக பென்சோல்டிஹைட் என அழைக்கப்படுகிறது. இந்த ஆக ஸ்டீபனின் வினையை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். அடுத்து நாம் பார்க்க இருப்பது பினைல் கீட்டோனை தயாரித்தல், அதாவது பிடில் கிராப்ட் வினை. பிடில் கிராப்ட் வினையின் மூலமாக பினைல் கீட்டோன்களான அசிட்டோபீனோனையும் பென்சோபீனோனையும் தயாரிக்க முடியும். பிடில் கிராப்ட் வினையினுடைய வினை வேக மாற்றியாக செயல்படுவது நீரற்ற அலுமினியம் குளோரைட். கேள்வியாக பார்ப்போம், பிடில் கிராப்ட் வினை மூலம் எவ்வாறு அசிட்டோபீனோன் தயாரிக்கப்படுகிறது. பென்சீன் ஆனது CH3 பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் CL என்ற அசிடைல் குளோரைடுடன் பிடில் கிராப்ட் வினையினுடைய வினைவேக மாற்றியான அலுமினியம் குளோரைடு முன்னிலையில் மற்றும் நீர் ஆகியவற்றின் காரணமாக வினை நிகழ்கின்றது. அவ்வாறு நிகழும் பொழுது பென்சினில் உள்ள ஹைட்ரஜனும் அசிடைல் குளோரைடில் உள்ள CL இணைந்து ஹைட்ரஜன் குளோரைடாக நீக்கப்படுகிறது. எனவே இவ்வினையினுடைய முதன்மை விளைபொருளாக C6H5 பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் CH3 என்ற அசிட்டோபீனோன் கிடைக்கிறது. அசிட்டோபீனோனினுடைய பொது பெயரானது மீத்தைல் பீனைல் கீட்டோன் ஆகும். இது அல்கைல் அரைல் கீட்டோன் வகையை சார்ந்தது. கேள்வி எண் 2, பிடில் கிராப்ட் வினை மூலம் எவ்வாறு பென்சோபீனோன் தயாரிக்கப்படுகிறது. பென்சீன் ஆனது பென்சாயில் குளோரைடுடன் நீரற்ற அலுமினியம் குளோரைடு மற்றும் நீரின் முன்னிலையில் வினை புரிந்து பென்சினில் உள்ள ஹைட்ரஜனும் பென்சாயில் குளோரைடில் உள்ள CL இணைந்து ஹைட்ரஜன் குளோரைடாக நீக்கப்படுகிறது. இந்த வினையினுடைய முதன்மை விளைபொருளாக C6H5 பாண்ட் C டபுள் பாண்ட் O பாண்ட் C6H5 என்ற பென்சோபீனோன் கிடைக்கிறது. இது டைபீனைல் கீட்டோன்
எனவும் அழைக்கப்படுகிறது. இது அரைல் கீட்டோ வகையை சார்ந்ததாக. இந்த வீடியோவிலே ஸ்டீபனின் வினை மற்றும் ரிடில் கிராப்ட் வினை மூலம் பிணைல் கீட்டோன்களை தயாரிக்கக்கூடிய முறையையும் நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்